அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்க் அண்ட் டீ கப்பிள் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்பு புட்டு. இந்த கம்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கம்பில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பை வந்து இப்போ எல்லாருமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரியான நவதானியங்கள் அனைத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோட்டல் ஃபுட்ஸு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம அந்த நவதானியங்களை வச்சு சிம்பிளாக வீட்லேயே எப்படி செஞ்சு ஆரோக்கியமாக எப்படி சாப்பிட்றது, எப்படி வாழ்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நவதானியங்களை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இனிமேல் அடுத்தடுத்து நாங்கள் வர வீடியோக்குள்ளே நாங்கள் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம கம்பு புட்டு, இந்த கம்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, கம்பில் உள்ள நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாம். அஜீரண கோளாறு உள்ளவர்கள் கம்பை உட்கொண்டால் அஜீரண கோளாறு நீங்கி பசியை தூண்டும். வயிற்றுப்புண், வாய்ப்புண் உள்ளவர்கள் கம்பை சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண், வாய்ப்புண் குணமடையும். வாரத்தில் இருமுறை கம்பை புட்டு அல்லது கஞ்சியாக சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமையை அதிகரிக்கும். கண் நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து பார்வையை தெளிவடைய செய்யும். இதயத்திற்கு மிகவும் நல்லது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் கம்பை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் சிறுநீரகத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்கி சிறுநீரக பிரச்சனையை சரி செய்யும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு விட்டமின் குறைபாடால் இளநரை, இந்த இளநரை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அவங்க இந்த இளநரை இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கம்பு, இந்த கம்பு புட்டு அல்லது கம்பு கஞ்சி அல்லது கம்பு பால், அந்த மாதிரியான இந்த மாதிரி கம்பு நம்ம சாப்பிட எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இளநரையை வந்து போக்கும். இப்போ நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ கம்பு புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சட்டி தாங்க எடுத்துருக்கேன், மண் சட்டி. இந்த மண் சட்டி வந்து ரெண்டு விதமாக கிடைக்கும். ஒன்று வந்து நம்ம செம்மண் கலர்லேயும் கிடைக்கும், இது வந்து பிளாக். இந்த பிளாக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யும் போதே ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கலருக்கு, இந்த கலருக்கு நல்லா சூடு பண்ணுவாங்க. இந்த சட்டியை நெருப்பில் வச்சு நல்லா சூடு பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு பிளாக் கலராக கிடைக்கும். இந்த மாதிரி சட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது யூஸ் பண்ண தெரியாதவங்க வந்து ஓவர் ஹீட்டில் வச்சுருவாங்க, அந்த மாதிரி வச்சா சட்டி உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி சட்டி நம்ம பிளாக் கலரில் வாங்கிட்டோன்னா நம்ம ஓவர் ஹீட் ஆனாலும் எதுவுமே ஆகாது. இந்த சட்டியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய லிங்க் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்டி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கம்பை வந்து சேர்த்துக்கலாம். கம்பு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். கம்பு வந்து நம்ம ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா கம்பு வந்து ரொம்ப இதாகிடுச்சுன்னா பிளாக் ஆயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு அந்த டேஸ்ட் போயிடும். ஸோ இந்த கம்பை நம்ம வறுக்க வறுக்க என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி அந்த கம்போட மணம் வந்து நல்லா சூப்பராக வெளியே வருவாங்க. அந்த கம்பு வாசனை வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கம்பு கூட என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்து இந்த இதில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது ஆறும் போது நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. கம்பு புட்டுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். ஏலக்காய் 4, தேங்காய் துருவுனது 1 கப், நாட்டு சக்கரை 1 கப், ஒயிட் சுகரும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வந்து அவ்வளோவா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம். அப்படி நாட்டு சக்கரை இல்லாதவங்க வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது, அதனால் வந்து நம்ம இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் நம்ம வறுத்து ஆற வச்ச கம்பை இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். இது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்ச 4 ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மாவை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. நான் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து நான் தண்ணியிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் சால்ட் உப்பை வந்து நீங்கள் டைரெக்டாக அந்த மாவுலேயே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மாவு ரொம்ப தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா,
நான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி திரு திரியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இப்படி பிடிச்சா இப்படி இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி நம்ம இந்த லெவலில் வந்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை வந்து நம்ம நல்லா சூடு பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த இட்லி தட்டை வச்சுட்டு அதில் நம்ம ஒரு காட்டன் துணியை எடுத்து அதில் வந்து நம்ம இந்த மாவை வச்சுட்டு அப்படியே வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இதை போட்டு ஒரு சுத்தமான வெள்ளை துணியை தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி வந்து நம்ம இட்லி சட்டியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் வந்து போடப்போ மாவை இதில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரியே நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பரப்பி விட்டுடலாம் மாவை. ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உடச்சி விட்ருங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் இப்படி கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் உடச்சி நல்லா பரப்பி விட்ருங்க. பரப்பி விட்டுட்டு இந்த துணியை அப்படியே நாலு பக்கமாக இருக்கிற துணியை இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். சப்போஸ் இட்லி நம்மக்கிட்ட வந்து புட்டுக்குழல் இல்லை, அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். புட்டுக்குழல் இருக்கிறவங்க அந்த புட்டுக்குழல்லையே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிட்டோம். மூடி வச்சுட்டு நம்ம இட்லி மேலே அந்த மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா புட்டை வந்து அவிக்க போகிறோம். இந்த மாதிரி மூடிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த புட்டு நல்லா குக்காகும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், பயங்கரமாக இருக்கும். பா எப்படா திறந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த புட்டோட ஸ்மெல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா புட்டு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ இது கூட நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறோம். நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு நாட்டு சக்கரை. இது கூடயே வந்து நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயையும் இது மேலே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இது பண்ணாங்கன்னா வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா வாழைப்பழத்தை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா அப்படியே சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம். தேவைப்படுறவங்க நம்ம இந்த மாதிரி வாழைப்பழத்தை வந்து நல்லா இந்த புட்டு கூட சேர்த்து அப்படியே நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நமக்கு சுவையான அவ்வளோதாங்க நம்ம சுவையான கம்பு புட்டு ரெடி. இந்த மாதிரி ஈஸியாக ஹெல்த்தியாக நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. நம்ம மில்க் அண்ட் டீ கப்பல்